அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம். ஆனந்தம் மலரட்டும், ஆனந்தொலி பரவட்டும். ஆன்மீக சொந்தங்களில் நமது ஆனந்தொலி ஃபவுண்டேஷன் யூடியூப் சேனலில் இன்றைய ஆடியோவின் தலைப்பு, இந்த 5 பொருட்களை சுமங்கலி பெண்ணுக்கு தானமாக தந்தால் யோகம் உண்டாகும் அப்படிங்கிற தலைப்பில் ஒரு தாந்திரிக முறை சொல்ல போகிறேன். அன்பு சொந்தங்களே, உங்களுக்கு ஆன்மீக சம்பந்தமான எந்த பொருட்கள் வேணும் என்று சொன்னாலும் நீங்கள் ஆனந்தவொலி.com வெப்சைட் மூலமாக பெற்றுக்கொள்ளலாம், அல்லது எங்களிடம் நேரடியாக தொடர்பு கொண்டோ அது வாட்ஸ்அப் மூலமாக என்ன பொருள் வேணும்னு கேட்டிங்கன்னா அதோடைய விலை சொல்லுவோம். பணம் செலுத்திட்டு உங்களுடைய அட்ரஸ் கொடுத்தா கொரியர் மூலமாகவும் பெற்றுக்கொள்ளலாம். எங்களிடம் வாங்கும் பொருட்கள் அனைத்தும் முறையாக சாபனவர்த்தி செய்து பூஜையில் வைத்து தருவோம். அது கூட மட்டும் இல்லாமல் அந்த பொருளை எப்படி பயன்படுத்துறதுன்னு உங்களுக்கு சொல்லி கொடுத்துருவேன். சரி, இன்றைய ஆடியோவின் தலைப்பு, இந்த 5 பொருளை தானமாக தாருங்கள் சுமங்கலி பெண்களுக்கு. இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த 5 பொருட்களை நீங்கள் தானமாக தந்தீங்கன்னு சொன்னால் திடீர் யோகம் உண்டாகும், அதிர்ஷ்டம் உண்டாகும், செல்வம் சேரும், லட்சுமி கடாட்சம் உண்டாகும். இந்த 4 பொருள், இந்த 5 பொருட்களையும் நீங்கள் தானமாக தரும்பொழுது எப்போ கொடுக்கணுன்னா, ஏதேனும் ஒரு வெள்ளிக்கிழமையில் தான் இதை கொடுக்கணும். மற்ற நாளில் கொடுத்தீங்கன்னா முழுமையான பலன்கள் இல்லை. ஏதேனும் ஒரு வெள்ளிக்கிழமை இந்த 5 பொருட்களை கொடுக்கணும். அதுவும் மாதத்தில் ஏதாவது ஒரு வெள்ளிக்கிழமை கொடுத்தா போதும். எத்தனை சுமங்கலி பெண்களுக்கு தரணும் அப்படின்னா, 3 சுமங்கலி பெண்களுக்கு இந்த பொருட்களை தானமாக தரணும். எப்படி வீட்டில் போய் அவங்கள வீட்டுக்கு வரவழைச்சு கொடுத்தாலும் சரி, அல்லது நீங்கள் வெளியே போய் கொடுத்தாலும் சரி, அல்லது ஏதாவது கோயிலுக்கு போய் கொடுத்தாலும் சரி, எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. 3 பெண்களுக்கு, 1 மாதத்துக்கு 3 சுமங்கலி பெண்களுக்கு இந்த பொருட்களை தானமாக தரணும். என்ன பொருள்னா, கொஞ்சம் குங்குமம், மஞ்சள் கிழங்கு, அதாவது குண்டு மஞ்சளாக இருந்தாலும் பரவாயில்ல, விரலி மஞ்சளாக இருந்தாலும் பரவாயில்ல, மஞ்சள் கிழங்கு, வெற்றிலை பாக்கு, 3 வெற்றிலை 2 பாக்கு, அந்த அளவு தான் கொடுக்கணும். வெற்றிலை பாக்கு, 1 ரூபாய் நாணயம், கொஞ்சம் அச்சதை போடுற மாதிரி ரவுண்டு மஞ்சள் அரிசி. நல்லா புரிஞ்சுக்கோங்க, குங்குமம், மஞ்சள் கிழங்கு, வெற்றிலை பாக்கு, 1 ரூபாய் நாணயம், மஞ்சள் அரிசி கொஞ்சமாக. இந்த 5 பொருட்களையும் ஏதேனும் ஒரு வெள்ளிக்கிழமை 3 சுமங்கலி பெண்களுக்கு கொடுத்தீங்கன்னு சொன்னால், இதை ஒவ்வொரு மாதம் தொடர்ந்து செஞ்சீங்கன்னா நிச்சயமாக லட்சுமி கடாட்சமாக்கும். இது ஒரு அற்புதமான தாந்திரிக முறை. இதை கேட்டுக்கொண்டு இருக்கும் அனைத்து பெண்களும், அனைத்து சகோதரிகளும் மற்றவங்களுக்கு சொல்லுங்கள். இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த மாதிரி தானமாக தர பொருளை அந்த சுமங்கலி பெண் வாங்குறாங்க இல்லையா, அவங்களுக்கு ஏதேனும் பாவம் சேருமானால் கட்டாயம் கிடையாது. அதனால் நீங்களும் தானமாக பெற்றுக்கொள்ள, யாராச்சும் உங்களுக்கு இந்த ஆடியோ பார்த்துட்டு யாராச்சும் உங்களுக்கு கொடுத்தாங்கன்னா தானமாக பெற்றுக்கோங்க. நீங்களும் தானமாக அவங்களுக்கு கொடுக்கலாம். எந்த விதமான பாவமும் சேராது. ரொம்ப அற்புதமான தாந்திரிக முறை, செஞ்சு பாருங்கள், நல்ல மாற்றம் இருக்கும். சரிங்களா, இதை போன்ற ஆன்மீக தகவல்கள் உங்களுக்கு ஒவ்வொரு மாதமும், ஆன்மீக தகவல்கள், ஆன்மீக பரிகாரங்கள் உங்கள் வீட்டுக்கு இதன் மூலமாக வரத்துக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கோம். நவம்பர் மாதம் அந்த மாத இதழ் வெளிவருது. அந்த இதழ் தேவையான உங்கள் பிரதிக்கு முன்பதிவு செய்து கொள்ளுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு ஆன்மீகத்தோடு சந்திக்கிறேன். ஆனந்தம் மலரட்டும், ஆனந்தொலி பரவட்டும்.